ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஜூட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவை எலிஜிபிலிட்டின்னு, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு மத்திய அரசோட ஜூட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் வந்து தான் இந்த வேலையை இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தகுதியும் விருப்பமும் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஸோ இப்போ இதை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, என்னமான பதவிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் எக்ஸிக்யூட்டிவ்க்கான பதவி தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. எல்லாமே ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே 28,600 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்காம் வித்து அட்வான்ஸ்டு அக்கௌண்ட்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க, வித் 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அல்லது பிகாம் படிச்சுட்டு வித்து 7 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்ளை வந்து பண்ணலாம். மொத்தமாக 23 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 29,500 ரூபாய் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எனி யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஈக்குவலன் சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்க வித் எக்ஸ்பீரியன்ஸோட அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். 25 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 29,500 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணுங்கள். அல்லது ஈக்குவலன் சப்ஜெக்டாக வித் 3 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 90 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அப்ளை பண்ண பாருங்கள். ஏஜ் மீட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க, அதாவது ஜென்ரல் கேட்டகரி எக்கனாமிக்கல் வீக்கி செகண்ட் ஓபிசி கிரீமேரில் இருந்தால் அதிகபட்சம் 30 வயசு கொடுத்துருக்காங்க. ஓபிசி என்சிஎல் 33 கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டி அதிகபட்சமாக 35 வயசு உள்ளவர் அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சில ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கீழெலாம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பதவிக்கும் நீங்கள் அக்கௌண்ட் பதவிக்கு அப்ளை பண்ண போனால் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக எக்ஸாம் இருக்க போது, நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்க போது, அதுக்கப்புறம் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவிக்கு அப்ளை பண்ண போகிறவங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்க போது டைப்பிங் டெஸ்ட் வைக்கிறாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபைனல் மெரிட் லிஸ்ட் இருக்க போதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் இந்த படைக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்க போது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்க போது, ட்ரேட் டெஸ்ட் இருக்க போது, இதன் அடிப்படையில் செலெக்ஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னமான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம். இதுவே ஜென்ரல் கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஓபிசி எக்கனாமிக்கல் வீக்கி செக்ஷனாக இருக்கீங்கன்னா 250 ரூபா நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எப்படி நடக்க போதும், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 120 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது 100 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எப்படி இருக்க போது, எப்படி அப்ளை பண்ணலாங்க, அதுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ அப்ளை பண்ணலாம்னா 1/9/2024 அப்போ வந்து பார்த்தா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அப்ளை பண்ணுறது வந்து 10/9/2024 30/9/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ தெளிவாக நீங்கள் படித்து பார்த்துட்டு விருப்பமும் தகுதியும் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். எல்லாத்துக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.